வசனம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வருகையில் அவனை கண்டு மனதுருகி நல்ல பக்தியான ஒருவர் உண்டு அவர் பக்திக்கு ஏற்ற நல்ல ஒழுங்குகளுடன் வாழ்வதில் மிகவும் கவனமாயிருப்பார் யாரும் அவரை எளிதாக குறை கண்டுபிடிக்க முடியாது பக்தியாய் வாழ்வது பற்றியும் இயேசுவின் வழி நடப்பது பற்றியும் அவர் யாரை கண்டாலும் பேசுவார் ஆனால் அவர் ஒரு நாளனா உதவி யாருக்கும் செய்ய மாட்டார் பாவிகளுக்கு சுவிசேஷம் சொல்வது தன்னுடைய மிகப்பெரிய பொறுப்பாக எண்ணும் அவர் தேவையில் உள்ள சிலருக்கு இயன்ற உதவிகளை செய்ய வேண்டியது அவசியம் என்பதை எண்ணியே பார்ப்பதில்லை தேவனை குறித்தும் தேவன் விரும்பும் நீதி நியாயங்களை குறித்தும் நாம் அதிகமாக அறிந்திருக்கலாம் தேவ பக்திக்காக பலவித ஒழுங்குகளை வாழ்க்கையில் கடைபிடித்து கட்டுக்கோப்புடன் வாழலாம் ஆயினும் மற்றவர்களுக்கு எந்த அளவிற்கு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுடன் நாம் பிரயோஜனமாய் இருக்கின்றோம் என்பதே முக்கியமான கேள்வி அதற்கு சாதகமான ஒரு பதில் நம்முடைய பக்கத்தில் இல்லையே நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை அல்லது அவைக்குரிய வாழ்க்கை முழுமையானது அல்ல அது தேவனுடைய பார்வையில் சரியான இறை வாழ்க்கையும் அல்ல நல்ல சமாரியன் உவமையில் காயம் அடைந்து உயிருக்கு போராடும் மனிதனை கண்ட ஆசாரியனும் லேவியனும் பக்கமாக விலகி போய் விடுகிறார்கள் அவர்கள் பாவிகள் அல்ல மிகுந்த பக்தி ஒழுங்குடன் வாழ்கின்றவர்கள் ஆனால் சுயநலனை மட்டுமே நோக்கமாக கொண்டவர்கள் தங்களை தங்களுக்கு மாத்திரமே பிரயோஜனமாக செயல்படுத்துகின்றவர்கள் செயல்பூர்வமான ஒரு அன்பினை பிறருக்காக காண்பிக்க இயலாத இதயமுடையவர்கள் பிறருக்கு உதவாத அவர்களின் ஆன்மீக வாழ்க்கை அல்ல என்பதை அந்த உமை மூலம் இயேசு தெளிவாக காட்டினார் ஆன்மீகத்தோடு சம்பந்தப்படாத ஒரு சமாரியனிடம் தேவன் எதிர்பார்க்கும் மேன்மையான குணங்கள் இருந்தது ஆனால் எடுத்தாலும் ஆன்மீகம் பேசுகின்ற லேவியனிடத்திலும் அவைகள் இல்லை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எத்தன்மையது என்பதை ஆராய்வோம் வெறும் ஒழுங்கும் கட்டுப்பாடும் தான் ஆன்மீகம் என்றால் அது தேவனுக்கு ஏற்றதல்ல தேவன் விரும்பும் ஆன்மீக நிலை அடைவோம் ஜபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிறருடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அதனை சரி செய்பவர்களாகவும் உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாகவும் வாழ கிருபை பாராட்டும் ஆமே